Hi guys, welcome to Learn Automation Online. JMeter oda samplers எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம HTTP request sampler பார்த்தோம், FTP sampler பார்த்தோம், JDBC பார்த்தோம். இன்னொரு முக்கியமான sampler என்ன அப்படின்னா API testing இல்லைனா web services test பண்ணுறதுக்கான sampler. ஸோ இதுக்குன்னு தனி sampler கேட்டகரி ஏதோ இருக்கா அப்படின்னா ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் JMeterல இதுக்குன்னே தனியாக SOAP REST API sampler அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருந்தது. இப்போ வந்து என்னென்னா அதை டெப்ரிகேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, எந்த கேட்டகரி கீழே அதுவும் அடங்கும் அப்படின்னா HTTP ரெக்வஸ்ட்லேயே நம்மளால் API டெஸ்டிங்கும் பண்ண முடியும். ஸோ API அப்படின்னா என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் நூக் அண்ட் கார்னர் பேசியிருக்கோம். எதில் அப்படின்னா REST API டியூட்டோரியல் சீரீஸில் APIனா என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் லேமன் டைம்லேருந்து நாம் ஆரம்பித்து கொண்டு வந்திருக்கோம். கரெக்டாக, ஸோ திருப்பி ஒரு சின்னதாக ஒரு குவிக் ரீகால் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு அதை பற்றி இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேர்ன் ஆட்டோமேஷன் ஆன்லைன் சேனலுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட் டேப்பில் REST API டியூட்டோரியல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வெரி ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஸ்க்ராச்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியராக இருக்கும். சரியா, ஃபைன். ஸோ அந்த REST அப்படிங்கிறதுல வந்து ஏபிஐயில் நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குன்னா, ஏபிஐ இப்போது ரெட் பஸ் இருக்குது, இதுலேயே இதே எக்ஸாம்பிள் தான் அங்கேயும் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ரெட் பஸ் இருக்குது அப்படின்னா ரெட் பஸ்ஸில் உங்களால் வந்து என்னென்னா இப்போ பர்வீன் ட்ராவல்ஸ் இருக்குது, SRM இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ராவல் சைட்ஸ் இருக்குது, ட்ராவல்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு கூட, ஆந்திராவோட பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை கேரளாவோட பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லா ஸ்டேட்டோட கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ப்ளஸ் ப்ரைவேட் பஸ்ஸஸ் இது எல்லாத்தையுமே உங்களால் ரெட் பஸ்ஸில் புக் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் பேக்எண்டில் ஒரு டேட்டா பேஸ், இது எல்லா விஷயமே இருக்கும் கரெக்டாக, சர்வர் இது எல்லாமே. இது எல்லாத்தையுமே அப்போ ரெட் பஸ் தான் மெயின்டைன் பண்ணுதா ஓன் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சர்வீஸாக அவங்கவுங்க தனித்தனி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு தேதிக்கு வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாரும் ஒரு ஏபிஐ காமனாக ஜென்ரல் யூசேஜுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக, இப்போ நீங்கள் நார்மலாக ப்ரைஸ் அலர்ட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்பேரிசன் சைட் இருக்குது. எந்த சைட்டில் வந்து எந்த, இப்போ ஒரு மொபைல் வாங்குறீங்க, சாம்சங் மொபைல் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம், அந்த மொபைல் வந்து எந்த சைட்டில் எவ்வளோ ப்ரைஸ், ஃப்ளிப்கார்ட்டில் எந்த ப்ரைஸ், அமேசானில் எந்த ப்ரைஸ், ஸ்னாப்டீலில் இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சைட்லேருந்தும் எடுத்துக்கிட்டு வருது. கரெக்டாக, ஸோ அப்போ அதெல்லாம் எப்படி டீட்டெயில் ஃப்ளிப்கார்ட்லேருந்து அமேசான்லேருந்து எடுத்துகிட்டு வருதுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் APIs தான். எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து என்னென்னா மற்ற அப்ளிகேஷன்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்காக, நம்மளோட சர்வீஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக என்னென்னா ஒரு API ஒரு கனெக்ஷன் பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த கனெக்ஷன் பாயிண்ட்லேருந்து நமக்கு ஒரிஜினலாக சைட்டில் என்ன டேட்டா இருக்கோ அதே மாதிரி நம்மளால் இங்கேருந்தும் ரிட்ரீவ் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா, அப்படிப்பட்ட ஏபிஐயை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம JMeterல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் HTTP ரெக்வஸ்ட்டையே யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ எந்த ஏபிஐயை டெஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்னா நம்ம REST API எக்ஸாம்பிள் டுட்டோரியல்ஸில் பார்த்த அதே இது தான். ஒரு டம்மி ஏபிஐ சைட் இருக்குது, ஒரு சர்வர் இருக்குது, அதில் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸை நம்ம கெட் பண்ண முடியும். ஏபிஐன்னு நம்ம பேசும்போது நாலு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை நம்ம பேசியே ஆகணும். ஒன்று கெட்டு, அதாவது இருக்கிற ரிசோர்ஸை சர்வர்லேருந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. இன்னொன்று போஸ்ட், ரிசோர்ஸ் சர்வரில் இல்லை, நம்ம புதுசாக கிரியேட் பண்ணணும் ஒரு ரிசோர்ஸை அப்படிங்கிற காட்டத்தில் போஸ்ட். இப்போது ஒரு ரிசோர்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அதில் நான் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஒரு சின்னதாக ஏதோ ஒரு அப்டேட் பண்ணணும். இப்போ நான் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், என்னோடய ஃபோன் நம்பர் மாறிடுச்சு, அதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நான் போஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோடய டேட்டாவே தேவையில்லை, இப்போ இந்த எம்ப்ளாயி வேலையை விட்டே போயிட்டான், அவனோட டேட்டா நான் எதுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, நான் அதை டெலீட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற கேஸில் டெலீட் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்த பற்றியும் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த டியூட்டோரியல் சீரீஸில் பேசியிருக்கோம். சும்மா இதில் லைட்டாக தான் நம்ம பேச போகிறோம், JMeter வழியாக அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கெட், போஸ்ட், புட், டெலிட் இது நாலு தீமையே நம்ம JMeter வழியாக செய்ய போகிறோம். ஓகே, ஸோ டு டூ தட் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பிளானில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். சரியா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா REST API டெஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த குரூப்புக்குள்ளே நான் இப்போ ஒரு சாம்பிளர் ஆட் பண்ணணும். கரெக்டாக, என்ன சாம்பிளர்னா HTTP ரெக்வஸ்ட் தான், இதுக்குன்னு தனியாக எந்த இதுவும் கிடையாது. ஸோ எந்த சர்வர் நேம் ஆர் IP இதில் வந்து நாம் என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற அந்த பாத்தை போடணுமா. ஸோ நமக்கு வந்து அது என்னன்னா இந்த com.dot வரைக்கும் HTTP போட தேவையில்லை, ஏன்னா அதுதான் போர்ட்டு. நமக்கு டீஃபால்ட்டாக அந்த சர்வர் நேம் வந்து என்னென்னா .com வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு அந்த சர்வர் நேம் ஆர் IP. இப்போ கெட் ரெக்வஸ்ட் தான் பண்ண போகிறோம், அதாவது இருக்கிற எல்லா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸையும் நம்ம எடுக்க போகிறோம். சரியா, அப்போது அது எந்த பாத்தில் இருக்குது அப்படின்னா ரிமைனிங் தான் /API/V1/employees. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபெச் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த ரெஸ்பான்ஸை.
ஓகே. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்க்கு நமக்கு கோடு என்ன வரும் அப்படின்னா வேணால் ஒரு அசர்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அசர்ஷன் ஆட் பண்ணலான்னா ரெஸ்பான்ஸ் அசர்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்பான்ஸ் கோடு எனக்கு வந்து என்னென்னா ஈக்குவல்ஸ் 200 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு இதை போட்டு விட்டுறேன், சரியா? ஸோ இப்போ இது வந்து என்னென்னா கெட் ரெக்வெஸ்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கெட் ரெக்வெஸ்ட்டு நான் நார்மலாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லிசனர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ட்ரீ இப்போதைக்கு போட்டுக்கலாம். பட் ஆக்சுவலாக நம்ம வந்து என்னென்னா இதை போடக்கூடாது. இந்த ட்ரீயோ கிராஃபோ இதெல்லாம் போட்டோம்னா மெமரி அதிகமாக கன்சியூம் பண்ணுற ப்ராசஸ் இதெல்லாம். இப்போ லாகை கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற என்டையர் ரெஸ்பான்ஸையும் அது ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஸோ நமக்கு ஸ்டேட்டஸ் கோட் 200 கிடச்சிருச்சு. ரெஸ்பான்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ரெஸ்பான்ஸும் என்டையர் ரெஸ்பான்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கு, சரியா? ஓகே, இது நார்மல் கெட் ரெக்வஸ்ட். இப்போ நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு சாம்பிளர் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து போஸ்ட் ரெக்வஸ்ட், அதாவது கிரியேட். ஓகே, ஸோ HTTP போஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட்டுக்கு இந்த சைட்டில் என்ன ஒரு எம்ப்ளாயியே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த ஜேசான் பாடி நமக்கு தேவை. ஓகே, ஸோ இந்த ஏஜ் நேமு இந்த ஜேசான் பாடி நமக்கு தேவை. ஸோ இந்த HTTP ரெக்வஸ்ட்டு சேம் இந்த சர்வர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. இந்த dummy.trustapi.com இதை போட்டுடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் பாத் வந்து என்னென்னா போஸ்ட்டுக்கு எந்த பாத் கொடுத்துருக்காங்கன்னா API/v1/create. ஸோ அதுதான் நமக்கான பாத், அந்த பாத்தை போட்டுருவோம். இதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு ஜேசான் பாடி தேவையா, இந்த ஜேசான் பாடியை கொடுக்கணும், கரெக்டா? நேமு சேலரி ஏஜ் இந்த ஜேசான் பாடி நமக்கு தேவை. அதை எங்கே கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பாடி டேட்டா அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, சாரி, பாடி டேட்டா அப்படின்ற ஃபீல்டில் கொண்டு வந்து நாம் இந்த ஜேசான் பாடியை போட்டுடலாம். இல்லை ஃபைல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இது பண்ணிடணும். நம்ம ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். எதாவது பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், பாடி யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாடியை யூஸ் பண்ணிக்குவோம், அதுதான் நமக்கு ரொம்ப ஈஸியானது. ஸோ இப்போ வந்து என்னன்னா ஆர்யா அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது கிரியேட் பண்ணுறேன். 1, 2, 3, 4. ஏஜ் வந்து என்னன்னா 2 ஆர்யாவுக்கு. ஓகே, இந்த எம்ப்ளாயி வந்து எனக்கு கிரியேட் ஆகணும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஆர்யா அப்படிங்கிற அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். எங்கே அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸில். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த 201 வரும் கிரியேட் ஆனதுக்கப்புறம். நியாயமாக பார்த்தா அப்படி தான் ஆக்சுவலாக இருக்கணும், ஆனால் இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது வருது இல்லை அந்த என்டையர் ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்ஸில் இந்த பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கிரியேட் ஆகிடுச்சுன்னா ஆர்யான்ற பேர் வந்து அங்கே விசிபிள் ஆகணும், சரியா? ஸோ அது விசிபிள் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ என்ன இதுக்குன்னா ஒரு அசர்ஷன் ரிசல்ட்ஸ் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். ஃபைன், இப்போது கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கெட் ரெக்வஸ்ட் நடத்துகிறோம், அதுக்கப்புறம் போஸ்ட் ரெக்வஸ்ட் நடக்கும். அந்த போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் நமக்கு ஒன்று வந்து கிரியேட் ஆகணும், மெத்தட் நாட் அலோடு பாடி, எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே கெட்டுன்னே போட்டுட்ருக்கோம் பார்த்தீங்களா. போஸ்ட் பண்ண வேண்டியதுக்கு நம்ம போஸ்ட்டுன்னு மாற்றலை, கெட்டுன்னு மாற்றுன்னுக்கும், சரியா? ஸோ அதுதான் அந்த இஷ்யூ. கிளியர், இப்போ ரன் பண்ணுவோம். ரிசல்ட் ஸ்ட்ரீ பார்த்தோம்னா போஸ்ட் 200 வந்துருச்சு. ஓகே, ரெஸ்பான்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா ஆர்யா அப்படின்றது கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, received employee name dsvv response action, எங்கேயோ ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், இந்த அசர்ஷனில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். டெக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல்ஸ் போட்டிருக்கேன், சரியா? கண்டெயின்ஸ் போட்டிருக்கணும், ஈக்குவல்ஸ் போட்டிருந்தனால அது தப்பாகுது, சரியா? கண்டெயின்ஸ் போட்டிருந்தால் அது கரெக்டாக போயிருந்திருக்கும். ஃபைன், ஸோ ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் இப்படி தான் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட் என்ன இருக்குது, அப்டேட், அதாவது புட்டு இருக்கு. ஸோ புட்டுக்கு வந்து இதுதான் பாத்து. ஸோ இந்த புட்டுக்கு உண்டான பாத்தை காப்பி பண்ணிக்குவோம். புட்டுக்கு இன்னொரு சாம்பிளர் நம்ம கிரியேட் பண்ணலாம். HTTP ரெக்வஸ்ட் பாத் என்னன்னு சொல்லியாச்சு,
அண்ட் சர்வர் நேம் என்ன அப்படிங்கிறத எடுத்து போட்டுருவோம். இதுக்கு பேர் வந்து ஹெச்டிடிபி புட் ரெக்வெஸ்ட். ஸோ இதோட மெத்தட் டைப்பையும் புட்டுன்றத மாற்றிடுவோம். ஸோ இந்த புட்டுக்கு என்ன ஃபார்மேட்டில் நமக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா மறுபடியும் சேம் ஜேசானாக தான் அனுப்ப வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ப்ரீவியஸ் இதில் என்ன இது கிடச்சிருந்ததோ இது கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜேசானில் நம்ம வந்து சேலரியை மட்டும் மாற்றிடுவோம். 1, 2, 3, 4 அப்படின்றது இருக்குல்ல, அதுக்கு பதிலாக புட் ரெக்வஸ்ட்டில் நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா சேலரி 1, 2, 3, 4ன்றது, இல்லைனா ஏஜ் 2ன்றது, ஏஜ் வந்து நான் 5ன்னு வச்சிடுறேன். சரியா? ஸோ இப்போ இந்த புட் ரெக்வஸ்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்டேட் பண்ண போகிறோம். கிளியர், அசர்ஷன் கூட தேவையில்ல, டிசேபிள். ரிசல்ட் ஸ்ட்ரீலே நம்ம பார்த்துக்கலாம். லாக் ரன். ஓகே, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அசர்ஷன் போட்டுக்கிட்டால் போதும். ஸோ ரிசல்ட் ஸ்ட்ரீ புட் ரெக்வஸ்ட் போட்டுட்டோம், ஏஜ் வந்து பாருங்கள் 5ன்னு மாறிடுச்சு. சரியா? ஃபைன். ஸோ அப்புறம் வேறு ஃபைனலாக என்ன ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா டெலிட். ஸோ டெலிட்டுக்கு டெலிட்டுன்றது தான் வரணும். ஏன் அப்டேட் டூன் போட்டிருக்காங்க? ஏபிஐ இங்கே தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏபிஐ ஸ்லாஷ் V1 ஸ்லாஷ் டெலிட்டுன்னு தான் வரணும். ஓகே, ஸோ டெலிட் ரெக்வஸ்ட்டுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அகெயின் சாம்பிளர் HTTP ரெக்வஸ்ட் ஸ்லாஷ் டெலிட் அண்ட் காமன் சர்வர் நேம். டெலிட்டுக்கு டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா, ஸோ டெலிட் டெலிட்டோட அதாவது எம்ப்ளாயி ஐடி கொடுத்தா டெலிட் ஆகிடுது நமக்கு. அப்போது இங்கே பார்த்தோம்னா ஆர்யாவுக்கு 7, 3, 7, 7, 1 அப்படிங்கிற அந்த இது இருக்குது, HTTP டெலிட் ரெக்வெஸ்ட். ஸோ டெலிட் இந்த எம்ப்ளாயி ஐடியை வந்து டெலிட் பண்ண சொல்கிறோம். ஓகே, டெலிட் மெத்தடை ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணுவோம். ரிசல்ட் ஸ்ட்ரீல போனோம்னா டெலிட் சக்ஸஸ் மெசேஜ் வந்து டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இங்கே இந்த எரரை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க, ஏன்னா நம்ம இங்கே அந்த அசர்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்கணும் அந்த இதை எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் அசர்ஷன்ஸே எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த வியூ ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இந்த மெசேஜ் தான் முக்கியம். டெலிட் ரெக்வஸ்ட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து டெக்ஸ்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வெப் சர்வீசஸ் ஏபிஐயையும் டெஸ்ட் பண்ணுவோம். போத் ரெஸ்ட் அண்ட் சோப் ரெண்டுத்துக்குமே இதே ஃபார்முலா தான் யூஸ் ஆகும். ஐ மீன் இதே சாம்பிளர் தான் யூஸ் ஆகும். ஓகேவா? நம்ம கிட்டத்தட்ட முக்கியமான எல்லா சாம்பிளர்ஸையும் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே இன்னும் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இல்லை வேறு ஏதாவது முக்கியமான கான்செப்ட்ஸ் ஜேமீட்டரில் பார்க்க வேண்டியது இருக்குன்னா அதையும் பார்ப்போம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சியர்ஸ், தேங்க்ஸ்.